இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று பணக்கார மாநிலங்கள் வரிசையிலும் முன்னணியில் இருக்கும் மகாராஷ்டிராவில் ஏழு முக்கிய காரணிகள் தேர்தலை தீர்மானிக்க வாய்ப்பிருக்கிறது அவை என்ன பார்க்கலாம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெற்ற பிறகு இம்மாநிலம் மூன்று அரசுகள் மூன்று முதலமைச்சர்கள் மற்றும் நான்கு துணை முதலமைச்சர்களை கண்டுள்ளது மகாராஷ்டிராவில் அரசியல் களம் எவ்வளவு குழப்பமாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த சூழலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி அல்லது காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணி இதில் யாருக்கு வெற்றி என்பதை சில காரணிகள் தீர்மானிக்க கூடும் மகாராஷ்டிர தேர்தலில் முக்கிய காரணிகளில் ஒன்று இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வாக்குகளை ஒருங்கிணைப்பதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் தொடங்கியே பாஜக ஓபிசி வாக்காளர்களை அதன் மாதவ் சூத்திரத்துடன் தன்வசம் வைத்து வருகிறது அதாவது மாலி தங்கர் மற்றும் வாஞ்சாரி சமூகங்களை ஒன்றிணைத்து மராத்தா சமூகத்தின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்டது இந்த ஓபிசி ஒருங்கிணைப்பு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதோடு பல மாநிலங்களில் அக்கட்சி ஆட்சி அமைக்க முக்கிய பங்கு வகித்தது என்றே கூறலாம் அண்மையில் ஹரியானா தேர்தலிலும் இந்த வியூகம் வெற்றி பெற்றது கவனிக்கத்தக்கது இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தங்களை சேர்க்க வேண்டும் என்ற மராத்தா சமூகத்தினரின் கோரிக்கை நீண்ட நாட்களாக சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது இந்த விஷயத்தில் மகாயுதி கூட்டணியின் முரண்பாடான கருத்துகளால் சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மராத்வாடாவில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது ஆக மராத்தா வாக்குகள் மகாவிகாஸ் அகாடி கூட்டணிக்கு மாற வாய்ப்பிருக்கிறது எழுபத்தி ஆறு இடங்களில் பாஜக காங்கிரஸ் கட்சிகள் நேரடியாக களம் காண்கின்றன இதில் ஐம்பது இடங்களுக்கு மேல் தாங்கள் வெற்றி பெறுவோம் என பாஜக நம்புகிறது இதற்கு சில ஆண்டுகளாகவே பாஜகவுக்கு நேருக்கு நேர் போராடும் போது காங்கிரஸ் தோல்வியை தழுவி வருவதும் காரணமாக கூறப்படுகிறது அறுபத்தி இரண்டு இடங்களை கொண்ட விதார்பா பகுதி மேற்கு மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய பிராந்தியம் பாஜகவின் கோட்டையாக இருந்த இப்பகுதியில் மக்களவைத் தேர்தலில் பத்து தொகுதிகளில் ஏழில் மட்டுமே வெற்றி கண்டது இதனால் பாஜகவால் மீண்டும் இப்பகுதியில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழுகிறது இரு கட்சிகளும் மாறி மாறி வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளன என்றே கூறலாம் பெண்களுக்கு நேரடியாக இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் என பாஜக கூட்டணியும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் கூட்டணியும் அறிவித்துள்ளன பொருளாதார நெருக்கடி அதிகம் உள்ள கிராமப்புறங்களில் இந்த வாக்குறுதிகள் வாக்காளர்களின் முடிவுகளை பாதிக்கக்கூடும் ஜாட் அல்லாதவர்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்க முடிந்த ஹரியானாவில் பாஜகவின் வெற்றி மகாராஷ்டிராவில் அக்கட்சிக்கு வேகத்தை கொடுத்துள்ளது இந்துக்களின் வாக்குகள் மற்றும் மராத்தியர் அல்லாத ஓபிசி வாக்குகளையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் வெற்றியை தேடிக்கொள்ள பாஜக முயற்சித்துள்ளது ஹரியானாவில் பாஜகவின் வேகம் மகாராஷ்டிராவில் எடுபடுமா என்பதுதான் பலரின் கேள்வியாக இருக்கிறது மகாராஷ்டிராவின் கிழக்கு மாவட்டங்களில் நீண்ட காலமாக கிராமப்புறங்களில் விவசாயிகளின் பிரச்சனைகள் புறையோடி உள்ளன சோயாபீன் பருத்தி வெங்காயம் கரும்பு போன்ற வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தொடர்பான பிரச்சனைகள் விவசாயிகளின் முக்கிய கவலைகளில் ஒன்றாக விளங்குகிறது இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க மக்களவைத் தேர்தலில் என்சிபியின் அஜித் பவார் வாக்குகள் முழுமையாக பாஜகவுக்கு மாறவில்லை என துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறுவது மகாயுதிக்கு கவலை கொள்ளும் விஷயமாகவே உள்ளது இதற்கிடையே மகாவிகாஸ் அகாடி கூட்டணி அதன் முக்கிய மூன்று கட்சிகள் மற்றும் நான்கு சிறிய கூட்டாளிகளுக்கு இடையே வாக்கு பகிர்வை சரியாக வழிநடத்தி செல்ல வேண்டும் எந்த கூட்டணி எந்த கூட்டணிக்கு வேலை செய்கிறது என்பதற்கான உண்மையான சோதனை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வெளியாகும் போது தெரியும் புதிய தலைமுறைக்காக கௌசல்யா